ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சாதாரணமான டாக் கடிச்சாலே நம்ம உடம்புல இருக்கிற பாதி தக்காளி ஜூஸ் வெளியே வந்துடும். ஒரு நார்மலான டாக்ஸுக்கே இந்த நிலமன்னா பவர்ஃபுல் பைட் ஃபோர்ஸ் வச்சிருக்கிற டாக்ஸ்லாம் கடிச்சா கையில் இருக்கிற தக்காளி ஜூஸோட சேர்த்து கையே வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி பலமான பற்களை வச்சுக்கிட்டு நம்மளை பதப்பதக்கி வைக்கக்கூடிய டாக்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அஃபிஷியலாக மெஷர் பண்ணப்பட்ட டாப் 10 பவர்ஃபுல் பைட் ஃபோர்ஸ் உள்ள டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். லியோன்பர்கர் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய லியோன்பர்க் அப்படிங்கிற சிட்டியில் உருவான டாக் தான் இது. ஸோ இதுக்கு புது பேர் எதுக்காக யோசிச்சு வச்சுக்கிட்டுன்னு அந்த ஊர் பேரில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இதுக்கு லியோன்பர்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உருவானது கிடையாது, ஒரு குறிக்கோளோடு உருவாக்கப்பட்டது. அதாவது பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி லுக்கில் இருக்கணும்னு பார்த்து பார்த்து சில்லறையை சேர்த்து சேர்த்து இது உருவாக்கியிருக்காங்க. ஆனால் கடைசியாக அதை பார்த்தோன்னே பல பேருக்கு கரடி மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் என்னதான் உருவாக்கினவங்க இதோட தோட்டத்தில் தோத்தாலும் உள்ளத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு பச்சை குழந்தையிலிருந்து பழைய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்கூடியும் பாசத்தோட பழகக்கூடியது. பட் அதோட பாசத்தையும் பொறுமையும் நம்ம ஒவ்வொரு சோதனை பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் வேதனை எப்படி முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 399 PSI வரைக்கும் பைட் ஃபோர்ஸோடையும் பெரிய சைஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான டாக் தான் இந்த லியோன்பர்கர். இப்படிப்பட்ட டாக் நம்மளை இடிச்சாலே தாங்க மாட்டோம், கடிச்சா சுவாகா தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டாகோட கோபத்தை நம்ம அதிகமாக சீண்டி பார்க்காம இருந்தோம்னா சீரும் சிறப்புமா வாழலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் சீரழிச்சிடும். வுல்ஃப் டாக் சரியா டொமஸ்டிகேட்டட் பண்ணப்படாத வைல்டு வுல்ஸுக்கும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய சாதாரண டாக்ஸுக்கும் உருவான பிரீடு தான் இந்த வுல்ஃப் டாக் ஹைபிரிட். இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸில் உருவானதுனால இந்த வுல்ஃப் டாக் ஹைபிரிடோட மைண்டு அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. அதாவது இது என்ன சமயத்தில் என்ன பண்ணும் எப்படி யோசிக்கும்னு கம்ப்ளீட்டாக யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு ஆவரேஜான டாக்ஸை வளர்க்குறத விட இந்த மாதிரி டாக்ஸை வளர்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த டாக்ஸை வளர்க்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு தருணத்தில் நம்ம மேலே தவி கவ்விருச்சுன்னா அந்த கடியோட அழுத்தம் கிட்டத்தட்ட 406 PSI வரைக்கும் இருக்கும். மற்றபடி இந்த வுல்ஃப் டாக் ஹைபிரிட்க்கு வைல்டு உல்ஸுக்கு இருக்கிற மாதிரி பயங்கரமான பேக் மென்டாலிட்டி இருக்கு. அதாவது கூட்டத்தோட கும்மி அடிக்கிற மைண்ட். இப்படிப்பட்ட மைண்டை நமக்கு சாதகமாக பயன்படுத்துற மாதிரி நம்ம தான் அதோட பாஸ் நேசமணின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பயங்கர லாயலாக இருக்கும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே அதோட வாயில தான் இருக்கும். டோகோ அர்ஜென்டினோ அர்ஜென்டினால உருவான இந்த பவர்ஃபுல்லான டாகை சில பேர் ஒயிட் டெவல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் அதில் நானும் ஒருத்தேன். ஏன்னா அது பார்க்கறதுக்கு தான் வெள்ளையாக பரிசுத்தமாக இருக்கும், ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் படு மோசமாக இருக்கும். அண்ட் அதுக்கு காரணம் இது பேசிக்காகவே ஒரு ஃபைட்டிங் டாகோட லைனேஜில் வந்தது. ஸோ ஜெனட்டிக்கலாகவே அக்ரஸிவ்னஸும் ஸ்ட்ரென்த்தும் இதோட பாடி முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா நம்ம ஹேண்டே இல்லாமல் போயிடலாம். பிகாஸ் கிட்டத்தட்ட 500 PSI பைட் ஃபோர்ஸோட நம்மளை கவ்வச்சுன்னா அந்த கவ்வலில் இருந்து கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். ஆனால் அதே சமயம் இந்த டோகோ அர்ஜென்டினோஸை கரெக்டாக ட்ரைன் பண்ணி சின்ன வயசுலேருந்தே சோசியலைஸ் பண்ணால் இதை விட ஒரு பவர்ஃபுல்லான பொசசிவான காடினே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மேல பயங்கர அட்டாச்சா மட்டும் இல்லாம அலர்ட்டாவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ஃபேமிலி கூட விளையாட்டாவும் இருக்கும். பிரசா கெனாரியோ இதோட முழு பேர் பெரோடி பிரசா கெனாரியோ. சில பேர் இதை டோகோ கெனாரியோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இந்த டாக் உருவானது கெனரி ஐலாண்ட்ஸில். ஆரம்பத்தில் இந்த டாக்ஸோட அக்ரஸிவ்னஸையும் ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துட்டு அதிகமாக வார்லையும் ஃபைட்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கார்டிங் டாகாக வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்குமான கார்டிங் டாக் கிடையாது. பிகாஸ் இதுக்கு இருக்கிற அக்ரஸிவ்னஸும் ஸ்ட்ரென்த்தும் இதோட பாடியிலிருந்து நாடி வரைக்கும் ட்ராவல் ஆகி நம்மளை ஒரு கடி கடிச்சதுன்னா அந்த புடியோட அழுத்தம் கிட்டத்தட்ட 540 PSI வரைக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட வளமான வாயை பலமாக நம்ம மேலே வைக்கும் போது நம்ம நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிரும். ஸோ இந்த பவர்ஃபுல்லான கார்டிங் டாகாக வளர்க்குறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே அதை கரெக்டாக சோசியலைஸ் பண்ணணும். முக்கியமாக நம்ம தான் அதோட லீடர் அப்படின்னு அதுக்கு தெரியலன்னா ஏதாவது ஒரு சமயத்தில் நம்ம அதுக்கு டின்னராக தெரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் மேஷிப் த லார்ஜஸ்ட் டாக் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற பட்டத்தை வாங்கின ஒரு 10 மாத குழந்தை தான் இந்த இங்கிலீஷ் மேஷிப். ஏன்னா இது பார்க்கறதுக்கு வேணால் ஜெய்ஜாண்டிக் ஃபிகரில் இருக்கலாம், ஆனால் பழக்கத்தில் சின்ன குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜென்டிலாகவும் லவபுளாகவும் நடந்துக்கக்கூடிய டாக். பட் என்னதான் அந்த டாகை ஆரம்பத்தில் ஆக்ரோஷமான போர் நாயாக வளர்த்துட்டு வந்தாலும் இப்போ இருக்கிற இங்கிலீஷ் மேஷிப் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குற ஒரு போர்வை நாயாக மாறிடுச்சு. ஸோ இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காலாம் இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஓரளவு தான் அது எனர்ஜியாக இருக்கும், அதுவும் நம்ம தினமும் வாக்கிங் மாதிரியான எக்ஸசைஸ் கொடுத்தா, இல்லைனா அதுவும் போயிடும். இப்படி எந்நேரமும் அன்பாகவும் வசதியாகவும் இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் மேஷிப் தனக்கோ இல்லை தன்னோட ஃபேமிலிக்கோ ஆபத்துன்னு தெரிஞ்சா இதோட சைஸுக்கு ஏற்ற பலத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ கடிக்கிறதுக்காக திறக்கிற அதோட வாய் பிடிக்கிற பொடி கிட்டத்தட்ட 556 PSI வரைக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பைட் ஃபோர்ஸோடையும் பயங்கரமான அதோட பாடி ஸ்ட்ரென்த்தோடையும் ஒருத்தரை தாக்கும்போது அவங்க உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சு விழுந்துடும். டோசாயினும் இதை ஜாப்பனீஸ் மாஸ்டிஃப் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இந்த டாகும் ஒரு குறிக்கோளை குறி வச்சு உருவாக்கப்பட்ட டாகு. அந்த குறி தான் டாக் ஃபைட்டிங்.
ஃபைட்னு வந்துருச்சுன்னா அக்ரஸிவாவும் மோசமாவும் அடிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டாகை உருவாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி உருவான பிரீடு தான் இந்த டோசா இனும். ஸோ ஃபைட்டிங்காகவே பார்த்து பார்த்து பக்குவமாக உருவாக்கப்பட்ட இந்த டோசா இனோட வைட் ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட 556 PSI. ஆனால் இந்த டோசா இனும் ஒரு சாமுராய் மாதிரி விசுவாசமாகவும் கண்ணியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணியிருந்தா இல்லைனா அதோட கண்ணியத்தை நம்மளை காலி பண்ணுறதுல தான் காட்டும். ஏன்னா டோசா இனு மாதிரி பெரிய சைஸ் அக்ரஸிவான டாக்ஸை வாங்கினா மட்டும் போதாது, அதை சரியான முறையில் வளர்க்கணும். டாக்டி போடோ, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிரெஞ்சு மாஸ்டிஃப். இந்த டாகை பொறுத்த வரைக்கும் இது பாக்குறதுக்கு தான் செங்கல் கலர்ல இருக்கும், ஆனா இதோட தலை பாறாங்கல் மாதிரி ஹெவியா இருக்கும். இன்ஃபேக்ட் டாக்ஸ்லயே இதுக்கு தான் பெரிய கனமான ஸ்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த ஸ்கல்லுக்கேத்த பல்லும் இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பல்ல வச்சு இது குடுக்கிற கடியோட அழுத்தம் கிட்டத்தட்ட 556 PSI வரைக்கும் இருக்கும். சோ இந்த பவர்ஃபுல்லான டாக்ஸோட சைஸுக்கும் கெப்பாசிட்டிக்கும் ஏத்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாக்கிற ஒரு கார்டிங் டாகா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கார்டிங்லயும் அலர்ட்னஸ்லயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாகா இருந்துட்டு வருது. அண்ட் ஃபேமிலிஸ் வரும்போது கண்டிப்பா எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஆனா மத்த சில மாஸ்டர்ஸ் மாதிரி இல்லாம சின்ன பசங்க கிட்ட கொஞ்சம் டாமினண்டா நடந்துக்கும். மத்தபடி டாக்ஸ்லயே ஒரு வித்தியாசமான கலரோட காட்சி அளிக்கக்கூடிய பலமான கார்டிங் டாக் தான் இந்த டாக்டி போடோ. கானிகோர்சோ, இட்டாலியில் உருவான ஒரு பவர்ஃபுல்லான கிளாடியேட்டர் டாக் தான் இந்த கானிகோர்சோ. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட யாருக்கும் பயப்படாமல் முன்னேறக்கூடிய டாக் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டிங் டாகும் கூட. பிகாஸ் கார்டிங் வந்துட்டு அலர்ட்னஸ்லையும் ஸ்ட்ரென்த்லையும் தட்டுப்பாடே இல்லாமல் கட்டுப்பாடோட வேலை செய்யக்கூடிய டாக். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஈவலான தோற்றத்தை பார்த்து பயந்து எவனும் தோட்டத்தை தாண்டி உள்ள வரமாட்டான். ஆனால் அதையும் தாண்டி எதுக்கும் பயப்படாத வீரனா நினைச்சு அடுத்த அடி எடுத்து வச்சான்னா உடம்பு ஃபுல்லாக கடிதான். அப்படி இது ஆக்ரோஷத்தோட கடிக்கிற அந்த கடியோட அழுத்தம் கிட்டத்தட்ட 700 PSI வரைக்கும் இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பைட் ஃபோர்ஸ். இப்படி 2-3 கடி சேர்த்து கடிச்சதுன்னா அவன் செத்து போயிடும். கங்கல், முல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய வைல்டு பிரெடேட்டர்ஸை உறுதியாமாக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட பிரீடு தான் இந்த கங்கல். ஸோ பேசிக்காகவே டர்க்கியில் இது ஒரு ஃப்ளாக் கார்டினாக இருந்துட்டு வருது. அது கால்நடைகளை பாதுகாக்கக்கூடிய டாக். ஏன்னா அதிக நேரம் விரச்சிலையும் வெறியிலையும் இருக்கக்கூடிய ஓனாய் மாதிரியான காட்டு மிருகங்கள்லாம் 100 கணக்கில் மேயிற ஆடுகளை பார்த்துருச்சுன்னா அப்புறம் புகுந்து விளையாண்டுரும். ஸோ இதை தடுக்கவும் கால்நடைகளை காக்கவும் இந்த கங்கல் டாக்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த பவர்ஃபுல்லான கங்கல் டாக்ஸ் பெரிய பெரிய காட்டு மிருகங்களை விரட்டி அடிச்சிடும். தேவைப்பட்டால் சின்ன சைஸ் உல்ஸையும் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கான டாகோட பைட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 743 PSI. அபிஷியலா மெஷர் பண்ணப்பட்டதுல டாக்ஸ்ல இதுதான் நம்பர் 1 பைட் ஃபோர்ஸா இருந்து வருது. மத்தபடி இந்த கங்கல் டாக் ஒரு ஃப்ளாக் கார்டியன் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஃபேமிலி கார்டியனும் கூட. பட் இது கொஞ்சம் இண்டிபெண்டான பிரீடு. சோ இது கஷ்டப்பட்டாத கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணணும். முக்கியமா சோசியலைசேஷன் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாம இதை வெளியே கூட்டு போனோம்னா அப்புறம் பாக்குறவன் எல்லாம் பஞ்சர் ஆகிடும். ஃபைனலாக நான் திரும்பி சொல்கிறேன், அஃபிஷியலாக மெஷர் பண்ணப்பட்ட டாப் 10 பவர்ஃபுல் பைட் ஃபோர்ஸ் வச்சிருக்கிற டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ சில பேர் எதிர்பார்த்த சில டாக்ஸ் வந்து இதில் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ பைட் ஃபோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பட் நம்ம அடிக்கடி கேள்விப்பட ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வீலர், பிட்புல் மாதிரியான டாக்ஸோட பைட் ஃபோர்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோ வெனஸ்டேவே வந்திருக்கணும், பட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வர வெனஸ்டே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.